हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड एक्सरसाइज 8.2 फर्स्ट सम पाकपो ए मैन गॉट 10% इंक्रीज इन हिज सैलरी इफ हिज न्यू सैलरी इज 1,54,000 फाइंड हिज ओरिजिनल सैलरी इप्पो पारेंगा நம்மளுடைய பழைய சாலரி அவங்களுடைய பழைய சாலரி வந்து நமக்கு தெரியாது ஓகேவா ஆனா எத்தனை परसेंटेज இன்கிரீஸ் ஆயிருக்கு 10% 100க்கு 10 ரூபாய் கூடி இருக்கு இந்த பழைய சாலரிக்கு அப்ப புது சாலரி எவ்வளவு 1,54,000 ஓகேவா அதாவது பழைய சாலரி தெரியாது பட் பழைய சாலரிக்கு வந்து 10% ஏறி இருக்கு அப்ப நியூ சாலரி வந்து நமக்கு தெரியும் சோ எம் பழைய சாலரி பிளஸ் ஏர்ன परसेंटेज ஈக்குவல் டு நியூ சாலரி ஓகே இப்போ எல்சிஎம் பண்ணுங்க x by 1 இருக்குன் மீனிங் தெரியும் எப்பயுமே எந்த நம்பருக்கும் அடியில வந்து 1 இருக்குன்ற மீனிங் நீங்க எப்பயுமே வெச்சுக்கோங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் எல்சிஎம் நீங்க எதை பண்ணா மீன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ 100x பிளஸ் இங்க என்ன இருக்கு 10 இருக்கு சோ 10x ஈக்குவல் டு பை 100 equal to 154,000 okay va ipo enna vaagum 110 aagiruma 110x by 100 equal to 154,000 okay va inge oru zero inge oru zero adichaache ipo inda 10 vandu anga multiplication la pogum so 11x equal to 154,000 va irukadhu 4 0 வா மாறிடும் 0000 ஓகே இப்போ x 154,000 by 11 இப்போ 11 டேபிள்ல இது போகுமான்னு பாப்போம் 111 சார் 11 இங்க 1 டைம் 11 11 க்கு அப்புறம் என்ன இருக்கு 12 13 14 15 சோ 4 ரிமைண்ட் இருக்கு 44 சோ 4 டைம்ஸ் 4 11 சார் 44 இந்த 4 0வும் அப்படியே வரும் ओके वा सो இப்ப எவ்வளவு சம்பளம் கூட்டி இருக்காங்க உங்களுக்கு இவ்ளோ அது 14000 இந்த இவ்ளோ அமௌண்ட் வந்து சம்பளம் கூடி இருக்கு பழைய அமௌண்ட்ல இருந்து இப்ப பாருங்க ஓல்ட் சாலரி வந்து இவ்ளோ அதாவது x equal to எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 14000 இதுதான் ஓல்ட் சாலரி இதனுடைய 10% இப்போ ஆட் ஆகி அந்தது வருதா அப்படிን பாப்போம் இப்போ 100க்கு 10 ரூபாய் எனக்கு சம்பளம் கூடி இருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு என்னோட பழைய சம்பளம் இந்தது ஓகேவா இப்போ 2 0க்கு 2 0 அடிங்க இப்போ 14,000 கிடைக்கும் இதோட 14,000-வை ஆட் பண்ணோம்னா 0000451 154,000 அதாவது நியூ சாலரி கிடைச்சிருச்சு சோ நம்ம கண்டுபிடிச்ச சாலரி करेक्ट 14,000 என்னோட பழைய சாலரி ஓகே இப்போ செகண்ட் சம் ஆன் சண்டே 845 பீப்பிள் வென் டு தி ஜூ ஆன் மண்டே ஒன்லி 169 பீப்பிள் வென்ட் வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் தி பீப்பிள் விசிட்டிங் தி ஜூ ஆன் மண்டே இப்போ என்ன சொல்றாங்க சண்டே संडे எவ்வளவு பேர் விசிட் பண்ணாங்க மண்டே எவ்வளவு பேர் விசிட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க அதாவது சண்டே வந்து 845 பீப்பிள் போய் இருக்காங்க மண்டே 169 பீப்பிள்ஸ் போய் இருக்காங்க அதாவது மொத்தம் எவ்வளவு பீப்பிள்ஸ் குறஞ்சிருக்காங்க அப்படிங்கனா 845 -169 பண்ணி போட்டுருவோம் ஓகேவா இப்போ परसेंटेज கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு परसेंटेजனா எப்படி தெரியும் மொத்தத்துக்கு எவ்வளவு ஓகேவா இப்போ பாருங்க 845 பீப்பிள் 169 फर्स्ट माइनस पनी विच कोंगा 845 169 ओके माइनस पना एना वरो इंगे 15 आयरो इधे 3 आयरो इधे 7 आय इधे 13 आयरो ओके वा इप्पो पारेंगे 15 इंगे वरे 1 रुके 5 सो 6 अप्रो इंगे 13 13 ना इंगे 4 प्लस 3 7 7 ला 1 पोचना 6 6 76 ओके वा இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு குறஞ்சது 845 பேர் வர வேண்டிய இடத்துல 676 பேர் குறையறாங்க ஓகேவா 676 பேர் 76 676 பீப்பிள்ஸ் வந்து குறஞ்சிருக்காங்க 845 பீப்பிளுக்கு 676 குறஞ்சிருக்காங்க அப்ப 100க்கு எவ்வளவு குறஞ்சிருக்காங்க இதுதான் परसेंटेज ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து
எவ்வளவு பீப்புள்ஸ் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னா டக்கு நீங்க 676 சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. பட் பர்சன்டேஜ்னு கேட்டனால எவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க, 845க்கு 676 குறைஞ்சிருக்காங்க, அப்ப 100க்கு எவ்வளவு? ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதாவது இப்ப 5 டேபிள்ல 2 டைம்ஸ் 0, இதுவும் 5 டேபிள்ல 1 டைம், ஸோ ரிமைண்ட் 3 இருக்கும், 34 வரும், 6 டைம்ஸ் 30 வரும், 4 இருக்கு, 45, ஸோ 69. ஓகேவா? இப்போ 169 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு 169 எதில் போகும் பாருங்க, 13 டேபிளில் மட்டும்தான் போகும். ஓகேவா? 13 டேபிள் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு 13 டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? 1, 2, 3, 4 நமக்கு தேவைப்படாது, 5, 6, 7, 8 தேவைப்படாது, 9, 10, 11, 12 தேவைப்படாது, 13, 0. ஓகேவா? இதுதான் இப்போ 13 டேபிள். ஓகேவா? இப்போ 13 டேபிளில் இதை கிராஸ் பண்ண போகிறோம். 13 சார் 169. ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், 67 மீன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் வந்து 65, ஸோ இங்கே ரிமைண்ட் 2 இருக்குது, 26, அப்போ 2 டைம்ஸ். ஓகேவா? 52 × 13 வந்து 676 வரும். ஓகே, திரும்பவும் இப்போ 13 டேபிளில் வருமா, இது 15 இருக்குது, இது 32. ஓகே, 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்து 13 டேபிளில் வரும். ஓகே, 4 × 2, 8, ஸோ 80 பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து சண்டே வந்து இவ்வளோ பேர் போயிருக்காங்க, மண்டே எவ்வளோ பேர் போயிருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 676. ஸோ 845 பேர் போக வேண்டிய இடத்துல இவ்வளோ பேர் குறைஞ்சிருக்காங்க, 676 குறைஞ்சிருக்காங்க, அப்போ 100க்கு எவ்வளவு குறைஞ்சிருப்பாங்க, 100க்கு 80 பேர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. அதாவது 20 பீப்புள்ஸ் மட்டும்தான், இங்கே வந்து 100 பீப்புள் போயிருக்காங்கன்னா இங்கே வந்து 20 பீப்புள்ஸ் மட்டும்தான் போயிருக்காங்க. அது மாதிரி தான் கெஸ்ஸிங்க. இது வந்து 845ன்றதை வந்து நம்ம 100ஆக மாற்றிட்டோம். ஓகேவா? இங்கே 100 பீப்புள்ஸ் போயிருக்காங்க சண்டே, அப்போ மண்டே வந்து ஜஸ்ட்டு 20 பீப்புள்ஸ் மட்டும்தான் போயிருக்காங்க, 80 பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சம்